தரிசனம் ஆலய தரிசனம். கன்னியாகுமரி தேடிச் சென்று வழிபட வேண்டிய சிவாலயங்களில் ஒரே நாளில் ஓடிச் சென்று வழிபடும் சிவாலய ஓட்டம் கொண்ட சிறப்புமிக்க 12 சிவாலயங்கள். கன்னியாகுமரி இந்தியாவின் தென்மூலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கும் இந்த இடம் கடற்கரைக்காகவும், தமிழின் பெயரை உலகறியச் செய்த திருவள்ளுவரின் புகழை பறைசாற்றும் திருவுருவச் சிலைக்காகவும் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுவது. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், வட்டக்கோட்டை, பத்மநாபபுரம் அரண்மனை, ஜெயின் நினைவு சின்னங்கள், நாகராஜா கோயில், சொத்தவளை கடற்கரை ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், பக்திமயமான ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் என பல மதங்களின் சங்கமமாக திகழும் கன்னியாகுமரி. இங்கு எல்லா மதத்தவரும் சமமாக வாழ்கின்றனர். தேவி பார்வதி, தேவி பகவதி என்ற பெயருடன் சிவனை அடைய தவம் செய்த இடம். அதனாலேயே கன்னியாகுமரி என்று பெயர் பெற்றது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சிறப்பிக்கிறது தொல்காப்பிய பாயிரம். தலைநகரமாக திகழ்வது நாகர்கோவில். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. நீலகண்ட சுவாமி திருக்கோயில், கல்குளம், பத்மநாபபுரம், சிவாலய ஓட்டம் நடைபெறும் திருக்கோயில்களில் 7வது சிவாலயம். சுவாமி திருநாமத்தை தாங்கியவாறு அமைந்த தோரண வாயில், 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், முன்னால் அழகிய திருக்குளம், மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள 5 நிலை கொண்ட ராஜகோபுரம், இரண்டு பிரகாரங்களுடன் மூலவர் சுயம்புவாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவல்லி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மூலவரை கல்குளம் மகாதேவர் என்று அழைப்பர். சிவாலய ஓட்டத்தில் அம்பாள் சன்னதி உள்ள ஒரே திருக்கோவில் இதுதான். குளத்திற்கு வெளியே வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார். காவல் தெய்வமான மாடன் தம்புரான் சன்னதி மரத்தின் அடியில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாகணபதி, சாஸ்தா ஐயப்பன், பூதத்தான் பாதம், சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ நடராஜர், ஆதிமூல சிவன், சித்தர் பீடம் என தெய்வங்கள் காட்சியளிக்கும் சிறப்பான சிவன் கோவில். முற்காலத்தில் கல்குளம் என்ற பெயருடன் வேணாட்டு மன்னர்களின் தலைநகராக இந்த ஊர் திகழ்ந்தது. பரசுராமர் ஸ்ரீ வர்தமானபுரத்தில் ஒரு ஆலயத்தை கட்டினார். பின்னர் சத்திரிய குலத்தில் சோம வம்சத்தில் தோன்றிய பானு விக்ரமன் என்ற இளவரசனிடம் தனது வாளை கொடுத்துவிட்டு ஸ்ரீ வர்தமானபுரத்தை தலைநகராக அமைத்து அரசாட்சி செய்யுமாறு கட்டளையிட்டார். அந்த ஸ்ரீ வர்தமானபுரமே தற்போதைய பத்மநாபபுரம் என்று தல வரலாறு கூறுகிறது.
கல்வெட்டுக்கள் இந்த ஊரை கல்குளம் என்றும் இறைவனை கல்குளம் மகாதேவர் என்றும் குறிப்பிடுகிறது. பன்னிரு சிவாலயங்களில் ஏழாவது சிவாலயம். சிவாலய ஓட்டம் காணும் சிவாலயம், கோவிந்தா கோபாலா நாமம் கேட்கும் சிவாலயம். அழகு கோபுரம் அமைந்த சிவாலயம், திருமலை நாயக்கர் திருப்பணி செய்த சிவாலயம், மன்னர் மார்த்தாண்டவர்மர் வழிபட்ட சிவாலயம், அழகு பிரகாரம் அமைந்த சிவாலயம், பாங்குர பாவை விளக்குகள் அமைந்த பிரகாரம் கொண்ட சிவாலயம். சிவாலய ஓட்டத்திற்கான காரணத்தை அறிய முற்படுவோம். கன்னியாகுமரி தேடிச் சென்று வழிபட வேண்டிய சிவாலயங்களில் ஒரே நாளில் ஓடிச் சென்று வழிபடும் சிவாலய ஓட்டம் கொண்ட சிறப்புமிக்க 12 சிவாலயங்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருக்ஷேத்திரம் என்னும் புண்ணிய பூமியில் பாரத யுத்தம் நடந்தது. 18 நாட்கள் நடந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர், கௌரவர்கள் பூண்டோடு அழிந்தனர். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த காரணத்தினால் அவர் பார்த்தசாரதி என்று அழைக்கப்பட்டார். யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் பாண்டவர்களுக்கு, அதிலும் பீமனுக்கு பெரும் அகந்தை ஏற்பட்டது. தன்னுடைய பராக்கிரமத்தினால்தான் தங்கள் அணி வெற்றிவாகை சூடியது என்ற ஆணவம் அவனை பற்றி கொண்டது. அவன் மனநிலையை அறிந்த கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணினார். அதே வேளையில் பாண்டவர்களில் முதல்வரான தர்மன் பெரிய யாகம் ஒன்றை நடத்த தீர்மானித்தார். அந்த யாகத்திற்கு பலரிடம் இருந்து உதவிகள் தேவைப்பட்டது, அதன்படி பெறப்பட்டது. அந்த வகையில் புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டது. அந்த புருஷா மிருகம் அடர்ந்த கானகத்தை ஒரு எல்லையாக வைத்துக் கொண்டு அங்கே வாழ்ந்தது. மிகுந்த சிவபக்தியும் மகாவிஷ்ணுவின் மீது வெறுப்பும் கொண்டது அந்த புருஷா மிருகம். அந்த மிருகத்துக்கும் ஒரு பாடம் புகட்ட எண்ணினான் கோபாலன். பின்னர் என்ன, கிருஷ்ணனுக்கு விளையாட சொல்லியா தர வேண்டும்? பீமனை அழைத்தார் கிருஷ்ணர். பீமா, யாகத்துக்கு புருஷா மிருகத்தின் பால் தேவைப்படுகிறது. புருஷா மிருகம் மிகுந்த பலம் கொண்டது. அதை அடக்கி பால் கொண்டு வருவதற்கு மிக்க பலசாலியான உன்னால்தான் முடியும் என்றதும் பீமனுக்கு மீண்டும் கர்வம் பற்றி கொண்டது. பீமனும் தான் புருஷா மிருகத்தின் பாலை கறந்து வருவதாக உறுதியாக கூறி செயலில் இறங்கினான். உடனே கிருஷ்ணர், பீமா, புருஷா மிருகம் மிக்க பலம் கொண்டது, ஆகவே அதனிடம் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். எதற்கும் உன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொள் என 12 ருத்ராட்சங்களை அவனிடம் கொடுத்தார். அதோடு, புருஷா மிருகம் உன்னை தாக்க வந்தால் நீ உடனே ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து வீசி எறிந்து ஓடி தப்பித்து விடு. ருத்ராட்சம் பூமியில் விழுந்தால் சிவலிங்கமாக மாறிவிடும். உடனே புருஷா மிருகம் உன்னை துரத்துவதை விட்டுவிட்டு சிவ பூஜையில் மூழ்கிவிடும். அந்த இடைப்பட்ட வேளையில் நீ ஓடி தப்பித்துக் கொள் என்றார். பீமனும் அதற்கு இசைந்து புறப்பட்டான். பீமன் புருஷா மிருகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள காட்டிற்கு வந்தான். அங்கு புருஷா மிருகம் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தது. அங்கு வந்த பீமன் அதை வெறுப்பேற்ற எண்ணி கோவிந்தா கோபாலா என விஷ்ணுவின் திருநாமங்களை உரத்த குரலில் கூறினான். திருமாலின் திருநாமத்தை கேட்டதும் புருஷா மிருகம் சிவ தியானத்திலிருந்து விழித்துக் கொண்டது. அது கடும் சினத்துடன் பீமனை பிடிக்க துரத்தியது. அதன் வேகம் கண்டு மிரண்ட பீமன் கிருஷ்ணன் கூறியபடி ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து பூமியில் எறிந்தான். உடனே அது சிவலிங்கமாக மாறியது.
உடனே பகவான் கிருஷ்ணன் கூறியது போல அது சிவலிங்கத்தை பூஜை செய்ய தொடங்கியது. பீமன் ஓடி தப்பித்துக் கொண்டான். மீண்டும் பீமன் கோவிந்தா கோபாலா என்று கூற கோபத்தின் எல்லைக்கே சென்ற புருஷாமிருகம் பீமனை பிடிக்க துரத்தியது. பீமனும் ஓடத் தொடங்கினான். புருஷாமிருகம் துரத்த பீமன் ஓட ஒவ்வொரு ருத்ராட்சமாக ஏழு இடங்களில் இதுவரை பீமன் ஏழு சிவாலயங்களை உருவாக்கி விட்டான். பீமனால் உருவாக்கப்பட்ட 12 சிவாலயங்களில் ஏழாவது சிவாலயம் ஸ்ரீ நயினார் நீலகண்ட சுவாமி என்ற அருள்மிகு மகாதேவர் திருக்கோயில். கன்னியாகுமரி தேடிச் சென்று வழிபட வேண்டிய சிவாலயங்களில் ஒரே நாளில் ஓடிச் சென்று வழிபடும் சிவாலய ஓட்டம் கொண்ட சிறப்புமிக்க 12 சிவாலயங்கள்.
சிவாலய ஓட்டம் தொடரும். கோவிந்தா கோபாலா ஹரஹர மகாதேவா. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு மகாதேவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.